வணக்கம், ஸ்னேகன் பேசுகிறேன். மக்கள் நீதி மையத்தோடைய மகளிர் தின கொண்டாட்டம் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. எதிர்பார்த்ததை விட உற்சாகமாகவும் ஆளுமையோடு நடந்தது. பெண்களுக்கான அந்த முன்னுரிமையும் சமம் என்பதும் இந்த மேடையில் அரங்கேற்றப்பட்டது. அவர் சொன்னார், கொள்கை எல்லாரும் பேருமே கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை செய்கிறது மட்டும்தான் கொள்கை, மக்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைங்கிறத அறிந்து செய்வது மட்டும்தான் சரியான கொள்கையாக இருக்க முடியினார். அது மாதிரி இன்றைக்கு மேடையில் வச்ச பல கோரிக்கைகளை உடனடியாக அங்கேயே நிறைவேற்றினார். சொன்னதை செய்கிற ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ தானே தொடங்கியிருக்காரு, இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, கொஞ்சம் காத்திருங்க. நிறைய விஷயங்கள் மக்களுடைய தேவைகள் எங்கள் சேவைகள் மூலமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த மேடையில் மேலும் கொடுத்திருக்கிறது. நன்றி. இப்ப இருக்கிற சமுதாயத்துல நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான முதல் படி இந்த கூட்டம், மாற்றத்திற்கான அடையாளம். இந்த மாற்றம் என்பது ஒரு தனி மனிதரால கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம எல்லாரும், குறிப்பா இளைஞர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன் இளைஞர்கள்? ஏனா நாங்க மட்டும்தான் ஜல்லிக்கட்டுல இருந்து நீட் வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அனுபவிச்சவங்க. எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம். இன்னும் நினைக்கிறீங்களா எங்களால இதை பண்ண முடியாதுன்னு? அதுதான் நாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திலயும் உடைச்சிட்டோமே. எத்தனையோ விமர்சனங்கள் கூட்டினாங்க, சும்மா கூட்ட போறேன்னு சொன்னாங்க. ஆனா இதே சென்னை மக்கள் வெள்ளத்துல தத்தளித்த போது இறங்கி வேலை பார்த்தது இதே மாணவ சமுதாயம் தான். மக்கள் நீதி மையம் நம்மவர் முதல் மேடையில வச்ச முதல் கோரிக்கை சமமான தரமான கல்வி. இந்த சமமான தரமான கல்வி மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்தா இன்னொரு அனிதாவை நம்ம இழக்க மாட்டோம். 1176 மதிப்பெண் எடுக்க தெரிஞ்ச என்னோட சகோதரிக்கு ஒரு நீட் எழுதுறதா கஷ்டம். அதுக்கான காலமும் அதுக்கான சரியான அட்டவணையும் எங்களுக்கு கொடுக்கல. அதுதான் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அரசியல வரதுக்கான ஒரே ஒரு அடித்தளமா தான் நாங்க கமல் சாரை பாக்குறோம், இளைஞர்களின் வழிகாட்டியா பாக்குறோம். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இப்போ ஏன் வந்தீங்கன்னு. அதேதான் நாங்களும் கேக்குறோம், அவரை வர அளவுக்கு ஏன் நடந்துகிட்டீங்க? அவர் வர்ற அளவுக்கு ஏன் நடந்துகிட்டீங்க? இப்போ இவரை கேட்ட கேள்வி நாளைக்கு எங்களை கேட்க கூடாதுன்னா நாங்க இப்போ வரோம். இப்போ சாரை பார்த்து கேட்ட இந்த கேள்வி நாளைக்கு எங்களை பார்த்து யாரும் கேட்க கூடாதுன்னா நாங்க இப்போ வரோம். அவர் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தலைவரா உருவாகணும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா காப்பாற்றுவோம். அவர் தலைவரா வரல, தலைவர்களை உருவாக்கும் தொண்டனா வந்திருக்காரு. அரசியல் என்பது மக்களுக்கு செய்யும் சேவையா இருக்கணும். போட்ட முதலீடு எடுக்கிற வியாபாரம் என்னைக்குமே நடக்காது. இந்த சமுதாயம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும், மாற்றுவோம். உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல், தனியா இல்ல ஒன்னா சேர்ந்து செஞ்சு காட்டுவோம். பெண் அப்படின்னு சொன்னாலே ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெருமிதம் நமக்குள்ள இருக்கு. நம்மளோட இந்த முதல் மேடை, அதாவது மக்கள் நீதி மையத்தோட முதல் மேடைய பெண்களுக்காக சார் நமக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. இதுலயே நமக்கு தெரியுது பெண்களும் ஆண்களையும் இந்த கட்சியில ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் நம்ம பெண்கள் மகளிர் தினம் இன்னைக்கு ஏன் கொண்டாடுறோம்? உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் அவங்களோட சாதனைகளை பறைசாற்றும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு மட்டும் கொண்டாடிட்டா போதுமா? அதனால என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பெண்களும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய சாதனைகள் செய்யணும். சரி, நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. இப்ப யூஎஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோசா பார்க்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க 1955ல. அங்க எப்படி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா, ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் அவங்க ரெண்டு பேரையும் செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க பஸ்ல. அதாவது ஒரு பஸ்ல முன்னாடி இடம் வந்து ஒயிட் பீப்புள் தான் உட்காரலாம், பின்னாடி வந்து பிளாக் பீப்புள் தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருந்தது. இவங்க ஒரு நாள் ரொம்ப டயர்டா ஒர்க் முடிச்சுட்டு பஸ்ல போறப்ப நிறைய ஒயிட் பீப்புள் நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பஸ் டிரைவர் என்ன பண்ணாரு, அங்க உட்காந்துருந்த அந்த 4 பிளாக் பீப்புளை எழும்ப சொல்லி கேட்டாரு. அதுல ஒருத்தர் அந்த ரோசா பார்க். அவங்க என்ன பண்ணாங்க, நான் எழும்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எழும்ப முடியாதுன்னு அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணாரு, அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு 100 பெண்கள் சேர்ந்து விமென்ஸ் பொலிட்டிக்கல் கவுன்சில் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சு
அவங்களுக்காக போராடினாங்க. அது எப்படி ஒரு போராட்டமா நடிச்சதுன்னா, அவங்க அங்க இருக்க ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட 381 நாள் பஸ்ல பயணிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அந்த ஊர்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஈக்குவல்னு சொல்லி ஒரு பாஸ் பண்ணாங்க. அந்த மாற்றத்தை அன்னைக்கு அந்த பெண்மணி கொண்டு வரலன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ஒபாமா வந்து கிடைச்சிருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாற்றத்தை நம்ம இங்க கொண்டு